ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நினைச்சு நானும் தம்பி செய்ய ஜெபிக்க முடியும். அத்தனை அருமையான அவஸ்தை காண்பித்தார். லேவியாவின் புஸ்தகம் 26:9 கடைசி வரி, உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நம்முடைய தேவனுக்கு பெயர் உண்டு, உடன்படிக்கையின் தேவன். அந்த உடன்படிக்கையை திடப்படுத்துவாராம். திடப்படுத்துதல் என்று சொன்னால் உறுதிப்படுத்துதல் என்று பொருள்படும். உன்னோடு கூட ஆண்டு உடன்படிக்கை பண்ணினார் அல்லவா, பிதாக்களோட ஆண்டு உடன்படிக்கை பண்ண அல்லவா, பிள்ளைகளோட கத்த உடன்படிக்கை பண்ண அல்லவா, உன் தொழிலை கொடுத்து உன் பிள்ளைகளை கொடுத்து உன் ஊழியத்துக்கு தேவனோடு உடன்படிக்கை பண்ண அல்ல. மாறமாட்டா, அதை திடப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், உறுதிப்படுத்துவார், உன்னை சந்தோஷப்படுத்தும். அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர், வாக்கினால சொன்னதை கரத்தெல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர், உன்னோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர், அதை உறுதிப்படுத்தி திடப்படுத்தி மகளை பண்ண வல்லவராக பிரார்த்தனை செய். அன்பின் பரலோகத்தில் அருமையான கால நேரத்தில் உடன்படிக்கை திடப்படுத்துகிற கர்த்தர், இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளோடு நீ பண்ண உடன்படிக்கை திடப்படுத்த நினைச்சேன். அவளுக்கு என்னெல்லாம் நீங்கள் உடன்படிக்கை பண்ணினோ எல்லாத்தையும் உறுதிப்படுத்த நிறைவேற்றி மகளை பண்ண உதவி. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறீர்கள். ஏமே நீ உங்களோடு பட உடன்படிக்கை கர்த்தர் திடப்பார்பசி. Wow.